பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கிடையில் கோவிந்த பட்டரின் கூடான் கோடி நமஸ்காரம். உங்களுக்கு ஒரு விஷயம் என்னடா அது, எல்லாம் பாவம், தீராத பாவம் அப்படின்னு சொல்றேனே அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா, தெரியாமையே நம்ம ஒன்னு ஒன்னா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஒரு விளையாட்டா செய்யறோம். அந்த விளையாட்டை தயவு செஞ்சு செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். விளையாட்டாக செய்கிறோம். ஒருத்தர் ஒருத்தருடைய சந்தோஷத்துக்காக ஒருத்தரை பலிகளை ஆக்குகிறோம். எதுன்னு சொல்லட்டுமா, ஊனமுற்றவர்கள் ஒருத்தருக்கே முதுகு கூண் விழுந்து போயிருக்கோம். பாவம், அவரால் எதுவும் செய்ய முடியாது, ஏதோ செய்வாரு, ஆனா அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அதை கூப்பிட மாட்டான், கூணம் வராம்பார் சொல்லியிருக்கோமா. அடுத்தது ஒருத்தருக்கு கால் நொண்டி இழுத்து இழுத்து நடப்பாரு, ஏய் இழுத்து நடக்கிற வராம்பார். சில பேர் நடந்தே காமிப்பாங்க, இழுத்து நடக்கிற வராம்பார். அடுத்தது ஒருத்தருக்கு திக்குவாய் இருக்கும், நல்லா பேசவே முடியாது, திக்குவாய் வராம்பார். ஏன்னா உடல் அங்கீகீனம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே கடவுள் கொடுத்திருக்காரு, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்குங்க. அதாவது உடல் ஊனமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள அந்த உடல் ஊனத்தை வச்சு நாம் கூப்பிடுவது தவறான ஒரு செயல். குண்டா இருப்பாங்க, நடக்கவே முடியாது. பாவம், அவருக்கு அந்த உடம்பு தேவையா, மனசால வேதனைப்படுவார், இவ்வளவு குண்டா இருக்கேனே, என்னால எதுவுமே செய்ய முடியலையே, ஒல்லியா இருக்கிற பார்த்து அவன் மாதிரி நான் ஆக முடியாதா உடம்பு, கடவுளே அப்படின்னு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். நம்ம சொல்ல அந்த குண்டா வராம்பார். அடுத்தது ரொம்ப குள்ளமா இருப்பார், அவ்வளவு வேலை செய்வார், சக்க எல்லா வேலையும் செய்வார், உள்ள வந்துட்டாண்டா, உள்ள வந்தாலே அவ்வளவுதான். அப்புறம் ரொம்ப ஒல்லியா இருப்பார், காத்து அடிக்க போதே அப்படியே பறந்து போயிருவான் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்கோம். ஒருத்தருடைய உடல் அங்கீகீனத்தை வைத்து நாம் சொல்ல 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 என்னாகும் தெரியுமா, நாம் ஏழு ஜென்மத்துக்கும் ஒரு பாவத்தை நாம் சந்திச்சு கொண்டே இருப்போம். என் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்லட்டுமா, நான் அப்ப காலேஜ் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த நேரம், என்னுடைய மிக மிக உற்ற நண்பன் ஒருவர் இருந்தார், பேரெல்லாம் சொல்ல விரும்பல, உற்ற நண்பன், ரொம்ப ரொம்ப க்ளோஸ், எங்களை வந்து நாங்க ரெண்டு பேருமே இணை பிரியாத ஒரு தோழர்கள். அதாவது காலேஜ்னு கூட சொல்ல மாட்டேன், ஃப்ரம் ஸ்கூல், ஏழாவது எட்டாவது ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், கடைசி அதாவது காலேஜ் முடிக்கிற வரைக்கும் ஒன்னாதான் இருந்தோம். அப்ப அவரு என்ன தெரியுமா சொல்லுவார், ஒரு ஒருத்தையும் பாட்டேங்க பார், பழுக்க மாட்ட போறாம் பார், இவனோட தலையை பார்த்தாலே அப்படியே நம்ம சீவிக்கலாம். அடுத்தது பல்லு நீட்டிக்கிட்டு இருக்கோம் போறாம் பார், தேங்காய் பல்ல. இது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு 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 விஷயம் நான் சொல்லுவேன், சொல்லாதப்பா அவனுக்கு என்னென்ன பிரச்சனையும் தெரியாது. அதாவது கடவுள் எல்லாருக்கும் எல்லா அழகையும் கொடுக்கல, ஏதாவது ஒரு ஒண்ணு வச்சிருப்பார், கரெக்டா, ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி ஒம்பெழுத்து வம்பெழுத்து வம்பெழுத்து என்னாச்சு, நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், தம்பி அப்படின்லாம் சொல்லாத, வேண்டாம், நம்ம என்ன நம்மளுடைய அப்பா அம்மா நல்லது பண்ணாங்களோ நம்ம நல்லா பிறந்திருக்கோம், ஆனா அவங்களுக்கு என்ன கர்மாவோ யாருக்கு தெரியும், தயவு செய்து சொல்லாத என்ன சொல்லிக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஒரு காலகட்டத்துல நாங்க வேலை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டோம். கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய ஊருக்கு நான் போகிறேன், போகும்போது பார்த்தா பைத்தியம் பிடிச்சிருந்தான், லிட்ரலியா பைத்தியமா இருந்தான். நான் போனோடனே என்னை பார்த்துட்டு கெக்க பூக்க கெக்க பூக்கன்னு சிரிச்சான், குச்சி எடுத்து அடிக்க வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டேன், தெரியல தெரியல, அவன் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டா, எதுனால தெரியல, தாடி வச்சுக்கிட்டு ஒரு அலங்கோலமா இருந்தான், எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, அவ்வளோ பையன் அவ்வளோ அழகா இருப்பான், ஏன் எதுனால, அத்தனை பேருடைய சாபங்க, யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கிட்டக்க போய் சொல்லுவான், வழுக்க மண்ட நீ என்ன பேசுறேன்னு, ஒரு ஒருத்தையும் இந்த மாதிரி சொல்லி 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 கடைசியில பைத்தியமா போய் இன்னைக்கு எங்கேயோ ஒரு ஆசிரமத்துல பைத்தியமா உட்கார்ந்துருக்கான், யாரையுமே தெரியாது. இத்தனைக்கும் சொத்து பத்து உள்ளவன், ஒரே ஒரு பையன், அவங்களுக்கு ஒரே ஒரு பையன், அம்மா அப்பா சமீபத்துல இறந்து போனாங்க, சொத்து எங்க இருக்கு ஏது இருக்கு யாருக்குமே தெரியாது. கடைசியில எங்கேயோ ஒரு ஆசிரமத்துல ஒரு பைத்தியக்காரனா, அவனே அவனுக்கு தெரியாம இருக்கான் பாருங்க. உண்மைங்க, நான் சொல்றது கெட்டு கெட்டின கதை கிடையாது, என்னோடு கூட படித்தவன், உண்மைய சொல்றேன், அது உங்களுக்கு சொல்லணும்னு இத்தனை நாளா நான் நினைச்சேன், இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா ஒருத்தருடைய உடல் அங்கீகீனத்தை தயவு செய்து கேலியும் கிண்டலும் செய்யவே செய்யாதீங்க. இந்த மாதிரி நிலைமை யாருக்கு வேணாலும் வரலாம், எல்லாருக்கும் உடல் அங்கீகீனங்கிறது கடவுளாக கொடுக்கப்பட்டதுதான்.
அதனால இவன் உடல் ஊனமா இருக்கான், இவன் ஊனம் நொண்டி போறான் பாரு, நொண்டி பாரு, தாங்கி 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 போறான் பாரு. அதே மாதிரி நல்லா இருந்திருப்பாரு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த ஆக்சிடென்ட்ல கால் சின்னதாயிருக்கும், ஏந்தி ஏந்தி நடப்பாரு, அவர் உம்பிழ்ப்பாங்க, ஏந்தி ஏந்தி நடக்கிறான் பாரு அப்படின்னு. தயவு செய்து உடல் அங்கீகீனத்தை பற்றி சொல்லவே சொல்லாதீர்கள். எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு உதவுங்கள், உதவி செய்யுங்கள், அது மட்டும் பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் செய்யாது. நான் கண்ணால பார்த்தேன், கண்ணால இன்றும் இருக்கிறான் அந்த பையன், உயிரோடு இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான். ஆனா யாருக்குமே தெரியாது, யாருமே தெரியாது. நான் போய் தான் பார்ப்பேன், இன்னைக்கு போய் பார்க்கறேன், அந்த ஆசிரமத்துல போய் பார்க்கறேன். போய் பார்த்தோன்ன என்னை பார்த்து, அதாவது என்னுடைய ஞாபகம் மட்டும்தான் இருக்கு, என்னை பார்த்தோன்ன சிரிப்பான், ஒரே ஒரு கேள்வி கேட்பான், எங்க அம்மா அப்பா தான் நல்லா இருக்காங்களா, அதான் தெரியும் உனக்கு. ஆனா அவங்க அம்மா அப்பா இறந்து போனது கூட அவனுக்கு தெரியாது. இறந்து போய் ஈம கிரியைகள் கூட அவன் பண்ணல, பண்ண முடியல, ஏன் எதுவுமே தெரியாது அவனுக்கு. இன்னைக்கும் அவன் அம்மா உயிரோட இருக்காங்க, உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் தான் நினைச்சுட்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா, அத்தனை பேருடைய சாபம் தாங்க. தயவு செய்து அந்த சாபத்தை வாங்கிக்காதீங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம சொல்லிட்டு போயிடுறோமேன்னு, அவன் என்ன தெரியுமா நினைப்பாங்க, நானா இப்படி, நானா இப்படி பிறந்தேன், கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை, என்ன சொல்ற நீயே இது மாதிரி நிறைய வேதனையை அனுபவிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க மனசார, அப்பதாங்க உங்களுக்கு தெரியும் அதோட வேதனை. உண்மைதானே, எல்லாருக்கும் அங்கீகீனம் இருக்கு. அங்கீகீனம் இல்லாத ஒரு மனிதனே கிடையாது. நல்லா படிச்சிருப்பான், எல்லாம் படிச்சிருப்பான், தானா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பான். பாத்துருக்கீங்கல்ல, இல்ல ஸ்ட்ரீட்ல நின்று பாருங்க, நடந்து போவாங்க, நின்று அப்படியே பாருங்க, தானா பேசிக்கிட்டே போவாங்க. இன்னைக்கு வேற செல்போன் இருக்கு, காதல் எல்லாம் மாட்டிக்கிட்டு பேசிட்டு போறாங்க, அதனால நமக்கு தெரியாது யாருன்னு. ஆனா தனியா பேசுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மனவேதனை, அந்த மனவேதனைய யாரிடம் போய் சொல்வது. அதாவது கூட ஒருத்தர் இருந்தா அந்த கூட ஒருத்தர்கிட்ட போய் சொன்னா, அவங்க பத்து பேர்ட்ட சொன்னா என்னுடைய டிக்னிட்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்ப உள்ளுக்குள்ளேயே மனசை அழுத்தி 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 என்ன ஆகும் தெரியுமா, வேதனைகளாக வெளியில வரும். வேதனைகளா வெளில வரும்போது தானா பேச ஆரம்பிப்பாங்க, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்லுவோம் தெரியுமா, இதோ பைத்தியம் போதுபார், பைத்தியம் போதுபார். அப்ப என்ன ஆகும், அவனுடைய வேதனைய யார்ட்டையும் சொல்ல முடியாம அவனே சொல்லிட்டு போகும்போது கடவுளுடைய சாபம் உங்களுக்கு வந்து சேரும். நல்லவன் தான், என்னவோ தெரியல, யாருக்கும் சொல்ல தெரியல, இப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபம் உங்களை துரத்தி அடிக்கும். அதனால ஏன் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன்னா, நிறைய பேரை பாக்குறேன், நான் சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லாதப்பா, பாவம் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு உடல் ஊனமாக இருக்கிறது, அந்த ஊனத்தை பழிக்க கூடாது. பழித்தால் பாவம் கண்டிப்பாக வரும், பழித்தவன் பைத்தியமாக கூட ஆகுவான் என்னுடைய நண்பன் மாதிரி. தயவு செய்து இதெல்லாம் பண்ணாதீங்க, நல்லா இருங்க. முடிந்தால் அவர்களிடம் நன்றாக பேசுங்கள், அன்பை காட்டுங்கள், அன்பை வெளிப்படுத்துங்கள். உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்க, என் கையை பிடிச்சிட்டு வா, ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப அவங்களுடைய மனசு என்ன தெரியுமா, குளிர்ந்து போகும், நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் என்னைக்குமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னு என்றென்றுமே நான் கடவுளிடம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்துல பார்க்கலாம், பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு கோவிந்த பட்டரின் கோடான கோடி நன்றிகள்.